ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சு ஸ்ட்ரக்சர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பட்ஜெட்குள்ள ஒரு சூப்பர் பட்ஜெட் வீடியோ தான் சொல்லலாம். இந்த வீடியோ நிறைய கோல்ட் ஜுவல்லரிஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ரொம்ப பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் நிறைய பேருக்கு லைக் பண்ணக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் அண்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்படி என்ன பட்ஜெட்குள்ளே வெயிட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் 7 to 8 கிராம்ஸ்குள்ளே தான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி 3 to 8, 7 தான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும். அதாவது 3, 4, 5, 6, 7 அவ்வளோதான். அந்த 1-7க்குள்ளே வரக்கூடிய நிறைய வெரைட்டி ஆஃப் பிரேஸ்லெட் மாடல் கலெக்ஷன், டெய்லி வேர், ஃபேன்சி வேர், பிளாக் பீட்ஸ், பேர்ல் பிரேஸ்லெட், பவளம் வச்ச மாதிரி ரப்பர் பிரேஸ்லெட்ஸ். இந்த ரப்பர் கலெக்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரப்பர், அது மாதிரி ஒரு அந்த நேம் வச்சு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன். அதுவுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இன்றைக்கி நம்ம வந்து சரவணா தங்கநகை மாளிகை ஷோரூமில் இருக்கோம். நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோவில், இதுக்கு முன்னாடி கோல்ட் ஜுவல்லரி வீடியோஸ்லாம் வந்து கேட்குறது என்னென்னா, ப்ரைஸோடு சேர்ந்து போடுங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா கோல்ட் ஜுவல்லரிக்கு அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரைஸ் கொடுக்கலாம், பட் ஈச் அண்ட் எவ்ரி ஜுவல்லரி நம்ம ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குறைஞ்சது ஒரு 50-60 டிசைன்ஸ் அந்த மாதிரி ஒரு டிசைனும் நம்ம வந்து காமிப்போம். மினிமம் அதில் வந்து ஒரு 30-40 டிசைன்ஸாக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ப்ரைஸஸ் எல்லாமே போடணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஒன் வீடியோ மேக் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும். இன்னொன்று வந்து அந்த வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்க்கு அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே வந்து 2 வாட்டி கூட மாறும் கோல்டு ப்ரைஸ். 2 வாட்டி 3 வாட்டி மாறும். சில எல்லாமே அந்தந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கோல்டு ப்ரைஸ் அப்படின்றது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ எவ்ரிடேயுமே சேஞ்ச் ஆகக்கூடிய தான் இல்லை கோல்டு ப்ரைஸ் அப்படின்றது. ஸோ எதுக்காவது நாள் டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஒரு நான் வந்து ஒரு இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதே வீடியோ வந்து 1 வீக் கழித்து பார்க்குறவங்களும் இருக்காங்க, 1 மந்த் கழித்து பார்க்குறவங்களும் இருக்காங்க, 1 இயர் கழித்து பார்க்குறவங்களும் இருக்காங்க. அது நிறைய பேர் வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக உண்மையான விஷயம், நிறைய பேர் அது எந்த டேட்டை ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, பட் அதில் அந்த ப்ரைஸ் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஷோரூமில் கேட்குறவங்களும் இருக்காங்க. இது நிறையா வந்து விஷயம்லாம் நம்ம வந்து ஷோரூமில் போயிட்டு வீடியோ எடுக்கும்போது அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு தெரியாமல் அதை பார்த்துட்டு அந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதை நான் சில பேரை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், எல்லோரையும் கிடையாது கண்டிப்பாக. ஸோ அதனாலே நான் வந்து ப்ரைஸஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறது கிடையாது நம்ம வீடியோவில். பட் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிராம் வெயிட், வேஸ்டேஜ், காண்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அந்த ஜுவல்லரி நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம ஷோரூம் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. அண்டு இதில் வந்து கிராம் வெயிட் கொடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் இன்றைக்கான கிராம் ரேட் என்ன. அந்த ஏன்னா கிராம் ரேட் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செவரனை விட. உங்களுக்கு எக்ஸாக்டான அந்த கிராம் ரேட்டை வந்து, ஐ மீன் கிராம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்றைக்கான கிராம் ரேட்டோட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேஸ்டேஜோடு போட்டு ப்ளஸ் 3% GST ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி வந்து நீங்கள் டக்குன்னு வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம கிராம் ரேட்டும் இல்லை அப்படின்னா தான், ஐ மீன் கிராம் டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். பட் அதை அந்த ஜுவல்லரிக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராம் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். இது என்னோடய ஸ்மால் சஜஷன் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குற டிசைன்ஸ் எல்லாமே கேஸ்டிங்லேயும் இருக்குது, டர்க்கி மாடல்லையும் இருக்குது, டெய்லி வேர் பண்ணுற மாதிரி பாம்பே டர்க்கி ரோடியம் ஃபினிஷிங் அந்த மாதிரி வரக்கூடிய டிசைன்ஸை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாமே 3 to 4.5 கிராம்ஸில் வரக்கூடிய டிசைன்ஸு. இதில் நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடியது பால்ஸ் டிசைன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபேன்சியாகவும் இருக்கும், ரொம்ப காலேஜ் வேர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங்கில், அதாவது ஒரு கோல்டு அண்ட் ரோடியம் ஃபினிஷிங்கில் இருக்கிற பாம்பே டைப் பிரேஸ்லெட்டு. அது கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேர்க்கு வந்து அந்த சில பேர் லைக் பண்ணுவாங்க. டர்க்கி மாடலில் வரக்கூடிய டிசைன் கூட கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேர்க்கு தான். ஒரு டெய்லி வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ்டிங் மாடல், ஹேங்கிங் டைப்பு, பால்ஸ் டைப்பு, செயின் வித் ஹேங்கிங் டைப்ஸ், இதெல்லாம் வந்து டெய்லி வேர் பண்ணக்கூடிய டைப்பு. அண்ட் 3.5 to 4.5 கிராம்ஸ். அதில் அந்த நிலா குட்டி குட்டி அந்த ஹேங்கிங்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே லைட் வெயிட் அப்படின்றதுனால நம்ம வந்து ஷியோராக நான் ஈவினிங் வந்துட்டோம் இல்லை நைட்டு ரிட்டர்ன் ஆகிறீங்க வீட்டுக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு
திருப்பியும் மறுநாள் வந்து எப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களோ இல்லை காலேஜ் போகிறீங்களோ ஸ்கூல் அண்ட் ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி வியா பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் பேருக்கு திருப்பி வியா பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இல்லை நான் ஆஃபீஸ்க்கும் போகல காலேஜுக்கும் போகலங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்கேன், வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கழட்டி வச்சிடலாம், மற்றபடி நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கண்டிப்பாக நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒர்க்கும் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு இந்த தாராளமாக நல்லாவே வியா பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டக்குன்னு கட் ஆகிற மாதிரிலாம் இருக்காது, தாராளமாக வியா பண்ணிக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் நம்மளும் வந்து ஸ்கூலுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப்பு இல்லை வெளியில் ஒரு ஷாப்பிங்க்கோ இல்லைனா வந்து ஒரு வெஜிடபிள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் போவோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கறது கொஞ்சம் ஸ்டைலிஷாக சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வியா பண்ணக்கூடிய குர்த்திஸ் ஆர் சல்வார் ஆர் சாரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அழகான பர்ஃபெக்டான பிரேஸ்லெட்ஸாக இருக்கும். பட் ஒன்லி திங், நைட் தூங்கும் போது மட்டும் நம்ம கழட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நான் வந்து ஆல்ரெடி இது நான் ஒரு இது மாதிரி 4 கிராம் 6 கிராம்ஸ்லாம் நிறைய பிரேஸ்லெட்ஸை வந்து இவங்க ஷோரூமில் வாங்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்ஸையும் நீங்கள் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு அந்த பால்ஸ் பேட்டர்ன் அண்ட் எல்லாமே அந்த ஒரு எஸ் லாக் மாதிரி உங்களுக்கு சைடில் வந்து கொக்கி மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த பால்ஸு கேஸ்டிங்கு சில டிசைன்ஸ் வந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரியும் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது எல்லாமே செயின் டைப்ஸில் வரக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன். இதுலேயே வந்து உங்களுக்கு பேங்கிள் டைப்பில் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம அப்கமிங் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இனிமேல் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வரும். ரீசன் வந்து உங்களுக்கு அடுத்த சித்திரைக்கு அப்புறம் வைகாசி நிறையா வந்து வெட்டிங் சீசன் இருக்கும் அப்படின்றதுனால நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அப்போ வந்து உங்களுக்கு அந்த பேங்கிள் டைப்பில் வரக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் அண்டு ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், கண்டினியூவாக வந்து ஒரு மாதிரி மைல்டு ஹார்ட்டின் ஷேப்க்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஸ்பேட் டிசைனில். அண்ட் இதெல்லாமே கூட கொஞ்சம் பட்டையாக வரக்கூடிய டிசைனு, கொஞ்சம் கிராண்டாக லுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் 4 கிராம் தான் அதெல்லாமே, 4 லிருந்து 4.5 கிராம். ஸோ இதுவுமே உங்களுக்கு அந்த பால்ஸ் டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு எனாமல் ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ வாங்குகிற டிசைன் ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக இருக்கும். இதுவுமே அகெயின் செயின் டைப் தான், ஆனால் ஒரு பேங்கிள் மாதிரி ஒரு லுக் இருக்கும் நம்ம கையில் வியா பண்ணும்போது. அட் த சேம் டைம் ஒரு அழகான ஹேங்கிங்ஸும் வந்திருக்கும். இது உங்களுக்கு அந்த ரப்பர் டைப் பிரேஸ்லெட் சொன்ன இல்லையா, ஸோ அந்த மாடல் தான் இது. அதோடய மாடலோட பேர் தான், மற்றபடி இதில் வந்து ரப்பர் அப்படின்றது இல்லை. ஜஸ்ட் அதை உங்களுக்கு ஒன்றே ஒன்று நான் எடுத்து காட்டுறேன், அதை எப்படி நம்ம வந்து வியா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா கையில் வந்து அந்த ரிஸ்ட் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ என் கை எனக்கு என்னெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ரிஸ்ட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக தெரியும். ஏதாவது ஒரு வாட்ச் வியர் பண்ணதாக தான் அந்த இடத்துல லூஸாக இருக்கும். ஸோ இது வந்து சில பேர் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு ரிஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராடாக அழகாக இருக்கும், அவங்க வந்து நிறைய பிரேஸ்லெட்ஸ்லாம் போடும்போது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். பட் இது ரொம்ப தின்னாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரேஸ்லெட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள், நம்மளுக்கும் லுக் அழகாக இருக்கும். ஸோ இதை மாதிரி தான் இது வந்து எந்த மாதிரியான சைஸஸில் நம்ம கை இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். 10 கிராம்ஸில் வரக்கூடியது இதை அப்படியே போட்டுட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பால் இருக்கு இல்லையா அதை அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டன் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் வந்து 2 பிரேஸ்லெட்ஸ் 3 பிரேஸ்லெட்ஸ்னு சொல்லிட்டு வெரைட்டிஸில் போடுவாங்க, ஒரு பேங்கிள் டைப்பு ஒரு செயின் டைப்பு, ஸோ அப்புறம் வந்து ஒரு வாட்ச்னு சொல்லிட்டு மிங்கிள் பண்ணியும் சில பேர் போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட ஃப்ரண்ட் ஆர் பேக் வந்து நீங்கள் இந்த பிரேஸ்லெட்ஸ் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு க்யூட்டான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸு, பிளாக் பீட்ஸ் பிரேஸ்லெட் டிசைன். 4 லிருந்து 13 கிராம்ஸ்குள்ளே இருக்கும். ஆக்சுவலாக 13 கிராம்ஸ் அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு 3 வரிசையில் ஒரு கிராண்டாக ஒன்று, அது ஒன்று மட்டும்தான் 13 கிராம்ஸ். மற்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு 4, 5 அண்ட் 6 இருக்கும். சிலது வந்து 3.5 கூட சிலது இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் 13 கிராமு. ஸோ இருந்தாலும் அதை மென்ஷன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் 4 to 13 அப்படின்னு போட்டிருக்கேன். மற்றது எல்லாமே உங்களுக்கு கம்மி தான் வரும். லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 2 வரிசையில் அது வந்து 9 கிராம்ஸ் வரும். இதில் பிளாக் பீட்ஸும் பேர்லும் பிளாக் பீட்ஸ் அண்ட் கோல்டு பால்ஸ் வந்து 3 வரிசையில் இருக்குது. அடுத்தது வந்து ஒரு கோதுமை டைப்பில் கோல்டு பால் பவளம் பேர்ல், திருப்பி கோதுமை டைப்பில் அந்த கோல்டு பவளம் பேர்ல், அந்த மாதிரி மாறி மாறி வரும்.
இதில் எனக்கு ஒரு டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதனால் ஒன்றே ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எந்த டிசைன் சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். எனக்கு வந்து பிளாக் பீச்சில் ஒரு செயின் வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து வீடியோ பண்ணப்போலாம் நான் அதை வியோ பண்ணப்போ கேட்டிருந்தீங்க அது எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. அந்த பிளாக் பீச் செயின் வந்து எங்கள் ஷோரூமில் தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அந்த செயின். அது ரொம்ப தின் செயின் தான். வாங்கும்போதே வந்து யோசிச்சு யோசிச்சு வாங்கினேன். ஏன்னா அது ஒரு 9 கிராம்ஸோ 9 and 1/2 சம்திங் தான் இருக்கும். அப்போது வந்து ரொம்ப தின்னாக இருக்கு இது பிளாக் பீட்ஸு, சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் தானே இருக்குது, அது அறுந்துருமா டெய்லி வேர் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் யோசித்தோம். ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ 10 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு, இருந்தாலும் நல்லா இருக்குது. அது அது குட்டி செயின், நெக் செயின் மாதிரி. ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த பிரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தேன் பிளாக் பீட்ஸில். அது கூட கிராம் கம்மி தான், நான் பர்ச்சேஸ் பண்ணது லைக் ஒரு 4.5 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு மேட்சிங்காக போடலான்ட்டு அது கூட இங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இதில் ஃபுல்லாகவே வந்து பிளாக் பீட்ஸில் அந்த ஈவில் ஐ வந்து இருக்கிற மாதிரி ஒன்று, அப்புறம் வந்து பேர்ல் விச் கோல்டு பால்ஸ், அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக, ப்ரிட்டியாக. பட் எனக்கு பர்டிகுலர் அந்த பிளாக் பீட் செயினுக்கு மேட்சிங்காக வேணும்னால நான் பிளாக் பீட்ஸ் வச்சு வாங்கினேன். சில பேர் திருஷ்டிக்காகவும் போடுவாங்க. அண்டு கோல்டு பால் வச்சு பவளம் வச்சு வரக்கூடியதுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு பால்ஸ் இல்லாமல் இந்த பவளம் வச்சு பீட்ஸ் வச்சு வர்றதெல்லாம் ரொம்ப நல்ல மூவி. அதுலேயும் அந்த ஈவில் ஐ வச்சு வரக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும். உங்களுக்கு அந்த கண்ணு ஷேப்லேயுமே இருக்கும், இன்னொன்று வந்து ரவுண்டு ஷேப்லேயும் இருக்குது. இது எல்லாமே 4 to 5 கிராம்ஸு, கொஞ்சம் கெட்டி டிசைன். இப்போ இந்த டிசைனே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கிராம்ஸ்லேயும் இருக்குது. பட் நீங்கள் 4.5 to 5 போனீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், டெய்லி வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து கேஸ்டிங் மாடலில் வரக்கூடிய பிரேஸ்லெட் டிசைன்ஸு, கொஞ்சம் கெட்டி மாடல். அகெயின் 6 கிராம்ஸ்லேருந்து உங்களுக்கு இதில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேட்டர்ன் இருக்குது. 5 விதமான டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு. ஒன்று கண்டினியூவாக வரக்கூடிய டிசைன், ஒன்று செயின் வித் மிடில் கேஸ்டிங், இன்னும் வந்து சின்னதாக வந்து வரக்கூடிய கேஸ்டிங் பேட்டர்ன் 3rd one. அதில் கொஞ்சம் பேங்கிள் டைப்பு லுக் இருக்கும். ஏன்னா அதோடய ஷேப்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வியா பண்ணும்போது கொஞ்சம் பேங்கிள் மாதிரி ஒரு லுக் வரும். அடுத்த டிசைன் ஒரு பால் டிசைன். இன்ஃபேக்ட் அந்த பால் டிசைனை நான் வந்து வச்சுருக்கேன். நான் வாங்கும்போது ஐ திங்க் 6 கிராம்ஸ் தான் அது கூட. அதுவுமே கொஞ்சம் நல்லா லைஃப் வரும் அந்த பேட்டர்ன். டபுள் லேயரில் பால் டிசைன் வச்சு கூட பிரேஸ்லெட்ஸ் இருக்குது. இதெல்லாமே கூட 6 கிராம்ஸ் தான். இந்த ட்ரேயில் வந்து ஒரு அழகான ரோடியம் ஃபினிஷிங்கில் இந்த லவ் சிம்பிள் போட்டு அதே மாதிரி லவ்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் எழுதியும் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று பார்த்தேன். கொஞ்சம் பார்க்க யூனிக்காக இருந்தது. இதில் அந்த லோகோ இருக்கு இல்லையா, அந்த லவ் சிம்பிளுக்கு அப்புறம் அந்த லவ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. கிராம் வெயிட் கூட பார்த்திங்கன்னா 6 கிராம் வரும். இது வந்து உங்களுக்கு பாம்பே டைப்பில் வரக்கூடியது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் டைப்பு. ஸோ எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 14% வந்து வேஸ்டேஜ் வருது. ஸ்டார்டிங் உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% வேஸ்டேஜ்லேருந்து டில் 14% வரைக்கும் பிரேஸ்லெட்ஸ் அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே சிம்பிள் பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ். இதுலேயே கிராண்டான வெட்டிங் பிரேஸ்லெட்ஸு, கடாபார பிரேஸ்லெட்ஸு, பேங்கிள் பிரேஸ்லெட்ஸ்லாம் வந்து இன்னும் கிராண்டான கலெக்ஷன்ஸ் இருக்கும். Thank you.
இந்த ட்ரேல வரக்கூடிய கேஸ்டிங் மாடல்ஸ் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாம் கூட சூஸ் பண்ணுவாங்க. லைட் வெயிட்டில் தான் இருக்கும். அந்த லாக் வந்து மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஏன்னா மோஸ்ட்லி அந்த லாக் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கே தெரியாமல் ஊந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் நீங்கள் வந்து லாக் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கா பர்ச்சேஸ் பண்ணும்போதே அப்படின்றது பார்த்துக்கோங்க. அண்டு இது எல்லாமே டபுள் லேயர் பால் ப்ரேஸ்லெட் அண்டு ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய டர்க்கி மாடல் ப்ரேஸ்லெட்ஸு. இந்த பேட்டர்ன் எல்லாமே கூட 6 கிராம் தான். ஆனால் நல்ல பார்வையாக லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லவ் லோகோன்னு பார்த்தோம் இல்லையா, அதை மாதிரியே உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மல்டி கலரில் அந்த லவ் அப்படின்றது வந்து கோல்டுலேயும் கம்ப்ளீட் கோல்டுலேயும் அண்ட் இந்த ஹார்ட்டின் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ்லேயும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பேட்டர்ன், கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அதுக்கு முன்னாடி வரக்கூடியது கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கர்வ் செயின் மாடலில் ஒரு சென்டரில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் பேட்டர்ன் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 4th one கூட சூப்பரான டிசைனு, குட்டி ஹார்ட்டின் ஸ்பேட் டிசைன் மாதிரி ஒரு பிளேட் டிசைன், ஆப்பிள் டிசைன், கீ டிசைன்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலி நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறாங்க. அது வந்து நம்ம நான் நிறைய ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பைக் ஓட்டும்போது நிறைய பேர் வந்து க்யூட்டாக போட்டிருப்பாங்க. அது அப்படியே அழகாக கீழே கொஞ்சம் தொங்குற மாதிரி லுக் இருக்கும், அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் கூட வந்து பைக் வந்து ஓட்டும்போதெலாம் பார்த்திங்கன்னா அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பிரேஸ்லெட்ஸ் வந்து நம்ம வியர் பண்ணும்போது அந்த குட்டி குட்டியான ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்ப லுக் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு. ஈவன் அது வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு 4லேயும் அவைலபிள் இருக்குது, பட் 6 to 7 grams என்ன டிஃப்ரென்ஸில் செயின் கொஞ்சம் பட்டையாக வரும். அது அது சிம்பிளும் அதில் அந்த ஆப்பிள் பிளேட் டிசைன்லாம் வருது, அதில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் உங்களுக்கு பேட்டர்ன். பட் நிறைய பேர் வந்து பெரிய டிசைன்ஸை விட குட்டி டிசைன்ஸ் தான் லைக் பண்ணுவாங்க, ஏன்னா அது தெரிஞ்சிற மாதிரியும் இருக்கணும் தெரியாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை மாதிரி பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து 5 gramsல கூட அந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது, அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் அந்த ஃபுல் ஹார்ட்டின் மாடல் இருக்குல்ல last one, அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும், நேரில் வியூ பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரக்கூடியது பார்த்திங்கன்னா கேஸ்டிங் மாடலில் சென்டர் டிசைன் வித் ஒரு பேங்கிள் டைப்பில் வரக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் டிசைன். அது இது வந்து கொஞ்சம் டிசைனாக பேட்டர்ன்,
உங்களுக்கு ஒரு மாதிரி மைல்டு ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 8 கிராமில் வரக்கூடிய ப்ரேஸ்லெட் டிசைன்ஸ் இதெல்லாமே, அதாவது 1/7 வரும் எல்லாமே, 14% வந்து வேஸ்டேஜ் வருது. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ட்ரிங் டிசைன், செகண்ட் வந்து ஸ்டோன் பேட்டர்ன், தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு நார்மல் இந்த பாம்பே பேட்டர்னில் கிளாஸ்கட் ஃபினிஷோடு வரும். கொஞ்சம் யூனிக்கான வெரைட்டி. இதுக்கான வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 14, சிலது வந்து 16% கூட இருக்குது. இது கொஞ்சம் டிசைனர் வெரைட்டி ஃபஸ்ட்டு பேட்டர்ன். அதோடய லாக் வந்து கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். மற்றது வந்து எஸ் லாக்கு, சிலது வந்து குக்கி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் வந்து ரெகுலராக இருக்கிறத விட கொஞ்சம் பொறுமையாக எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே கம்மி கிராம்ஸில் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான், குட்டி குட்டியாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ். ஸோ அதனால் வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் தெரியணுன்றதுக்காக ரொம்பவே பொறுமையாக நான் இந்த வீடியோ எடுத்திருப்பேன். ரெகுலராக இருக்கிற வீடியோஸை விட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். பட் நல்ல ப்ரேஸ்லெட்ஸ் பார்க்குறீங்க, ஒரு பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இல்லைனாலும் இந்த வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஷோரூம் போகும்போது இல்லைன்னா கூட இந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கனாலும் 20 to 25 days மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆர்டர் பேசிஸ்லேயே நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி கண்டிப்பாக டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கும். ஈவன் இதை விட பெட்டரான டிசைன்ஸ் கூட ஷோரூமில் வந்து அவைலபிள் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது. டேக் கேர்.